நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்க எல்லாரும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கிரேட், ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you sir. Thank you sir. ஜீவா பேனா அவன மாதிரியே கரஸ்பாண்டியான டெரரரா கரரு. டேய் பனி, லாஸ்ட் 5-6 இயர்ஸ் நம்ம காலேஜ்ல இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு யாருமே இன்ட்ரஸ்ட் காமிக்கல. இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? இந்த வருஷம் மட்டும் ஏன்டா நீங்க தேவையில்லாம வந்து இன்ட்ரஸ்ட் காட்டுறீங்க சொல்ல வரீங்களா சார்? ஜீவா, வாட் இஸ் திஸ்? யார் இப்படி கேட்டாலும் அவங்க இப்படி தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஜீவா, உன்கிட்ட என்ன டாலன்ட் இருக்கோ அதுல ஆர்வத்தை காமி, அதுதான் உனக்கு அடையாளம் காமிக்கும். இந்த காலேஜுக்கும் ஒரு அடையாளம் காமிக்கும், காலேஜுக்கும் பெருமை தேடி தரும். சரி, உங்களுக்குள்ள ஒரு லீடர் செலக்ட் பண்ணுங்க. அப்ப எங்க சிவா சார்? வெற்றி சார். வெற்றி வெற்றி சார். சிவாதா சார் கரெக்டா? சார் வெற்றி தான் கரெக்டா. சிவாதா சார் யாரான ஒருத்த லீடரா இருந்தா கரெக்டா இருக்கும் சார். வெற்றி இருந்தா கரெக்டா இருக்கும் சார். ஓ சார், வெற்றி சார் வேணா உங்களுக்கே கேப்டனா இருக்கட்டும், எங்களுக்கு கேப்டன்லாம் வேணாம் சார். ஐ திங்க் இதுக்கு லீடர் தேவையில்லை, நீங்க ஒண்ணா சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுங்க, அது போதும் சார். ஒரு சின்ன விண்ணப்பம் சார். சொல்லு. சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு சராசரி 485 கலரிஸ் தேவைப்படும் சார். என்ன மாதிரி பிரில்லியன் ஸ்டூடண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படும் சார். அதனால சரி, இப்போ என்ன சொல்ல வர சார்? நாங்க ஹெவியா பிராக்டிஸ் பண்ணும்போது ஹெவியா வெயிட் லாஸ் ஆகும் சார். கலரிஸ் லாஸ் ஆகிறதுனால எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா, குளுக்கோஸ் குடிச்சா ஒரு 100 கலரிஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சா ஒரு 150 கலரிஸ், ஸ்வீட்டி சிப்ஸ் காரம் சாப்பிடுற வகையில ஒரு 250 கலரிஸ் கிடைக்கும் சார். அதனால இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் சார். புரியுது புரியுது. நீங்க சுத்தி வளைச்சு சொல்ல வேண்டாம், எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன வேணுமோ. மிக்க நன்றி சார். இருக்கட்டும்பா. தேங்க் யூ சார். உங்களோட மானத்தை வாங்குறதுக்குனே வந்து வச்சிருக்கான்டா. டே ஸ்கூல் பையா, அமைதியாரு. ஓகே சார். சாரி சார். ஆ, நேம் லிஸ்ட பார்த்துட்டு சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு இவங்க எல்லார மேலயும் நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு அதே நம்பிக்கைய உங்க மேல வச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணி வின் பண்ணுங்க, காலேஜுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாங்க. கண்டிப்பா சார். மச்சான் சிவா, இவர்தான் இந்த காலேஜோட ரமணான்னு நினைக்கிறேன். அங்கிள் அட்டாக் பண்றானுங்க. அங்கிள் அவ்வளவு பேசுறாரு, அசிங்கப்படுத்திட்டே இருக்கானுங்க. நான் போய் அடிச்சு வந்துட்டா? வாணா, ஏற்கனவே அடிச்சது வலிக்குது, வலி சரியானதுக்கு போய் அடிக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு டீமுக்குள்ள ஒரு சின்னதா முட்டாளான உரசல் ஏதோ இருக்குப்பா. ஓகே, இந்த பிராக்டிஸ் செஷன்லயே அதெல்லாம் சரியாயிடும் நம்புறேன். நிச்சயமா இந்த காம்படிஷன் வின் பண்ணும்போது நீங்க ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க. ப்ரொஃபசர், பசங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எனக்கு இந்த லிஸ்ட் அனுப்புங்க, நான் உடனே அப்ரூவ் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். थैंक यू சார். थैंक यू. ஆல் தி பெஸ்ட். வாங்க. இவரோட அப்பாவும் கண்டுபிடிங்க. பை சார். ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரியல. நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். சரி, அவர் சொல்லிட்டாரு, பசங்களுக்கு வேண்டிய வசதியில செஞ்சு கொடுங்க. ஓகே சார். அந்த கம்ப்யூட்டர் லேப் மேல இருக்கிற ஹால பிராக்டிஸ்க்காக கொடுக்கறேன் சார். எந்த ரூமையாவது கொடுங்க. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பிராக்டிஸ் ரிகர்சல்னு சொல்லிட்டு கூத்தடிக்க போறாங்க. இல்ல சார், இத்தனை நாளா காலேஜ் மானம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்துச்சு, இப்ப மொத்தமா போக போகுது. அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது சார், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன ப்ரொஃபசர், டேம்ஸ் எக்ஸாம்ஸ் வருது, அது முடிஞ்ச உடனே செமஸ்டர் வரும். ப்ரொஃபசர், இந்த பசங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. There are so many issues to be sorted out. என்ன ப்ரொஃபசர் இது? கரஸ்பாண்டன் தான் புரியாம பேசுறாருன்னா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த காலேஜ்ல படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பத்தி எனக்கு தெரியும். அவங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு யாராலயும் சொல்ல முடியாது. நீங்க சொல்றத நான் தப்புன்னு சொல்ல வரல சார். சி ப்ரொஃபசர், ரிகர்சல் தொடங்கின ரெண்டு நாள்ல இந்த பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மண்டே உடைச்சிட்டு ஆபீஸ்ல வந்து நிக்க போறாங்க. தட் ஐ அம் வெரி ஷூர். ப்ரொஃபசர் லட்சுமி தெரியல உங்களுக்கு? அவங்க பையன் வந்த நாலாவது நாளே ஸ்ட்ரைக்கை லீட் பண்ணவன். அவனோட ஒருத்தன் சுத்துவான் தெரியுமா? அவன் அவனோட பாதி நேரம் தான் சுத்துவான், பாதி நேரம் பொண்ணுக்கு பின்னாடி சுத்துவான்.
இன்னொருத்தன் அவங்க குரூப்ல இன்னொருத்தர் இருக்கான். அவன் பார்வே சரியா இருக்காது. நான் சொல்றது ஏதாவது தப்புனா சொல்லுங்க. இல்ல சார், கரெக்ட் தான். சி, என்னோட சர்வீஸ்ல நான் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் பார்த்திருக்கேன். எஸ் சார். ஐ அம் இன்டராக்டிங் வித் தி ஸ்டூடண்ட்ஸ். யூ ஆர் இன்டராக்டிங் வித் தி ஸ்டூடண்ட்ஸ். பட் தி கரஸ்பாண்டன்ட் இஸ் நாட் இன்டராக்டிங் வித் தி ஸ்டூடண்ட்ஸ். ஹி இஸ் கரஸ்பாண்டிங் வித் தி கவர்மெண்ட். பட் இத்தனை வருஷமா கல்ச்சுரல்ஸுக்கு பர்மிஷன் கொடுக்காத கரஸ்பாண்டன்ட் இந்த வருஷம் மட்டும் சாலிடா பிளைண்டா சப்போர்ட் பண்றாரு. பசங்களை எல்லாம் கல்ச்சுரல்ஸுக்கு அனுப்புங்க. அதான் ஏன் புரியல. ஓகே ப்ரொஃபசர், நமக்கு என்ன வந்துச்சு? கரஸ்பாண்டன் சொல்றாரு பசங்களை எல்லாம் ரிகர்சலுக்கு அனுப்புங்க. சரியா சார்? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஒன் செகண்ட் சார். எந்த காலேஜ் ஹோஸ்ட் பண்றாங்க? செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகே, அப்படினா அவங்க கிட்ட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துச்சு சார். ஒன்னு செய்யுங்க, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரூம்ல உட்கார வச்சு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் படிச்சு காமிங்க. கண்டிப்பா சார். ப்ளீஸ் என்ஷூர் தட் இந்த பசங்க எல்லாம் கல்ச்சுரல்ஸ் ரிகர்சன் சொல்லிட்டு கிளாஸ் கட் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன் சார். இஃப் தே ஆர் லீவிங் தி கிளாஸ், தே ஷட் கோ ஃபார் ரிகர்சல். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தம். ஓகே? எஸ் சார். ஓகே சார். ஓகே, ப்ளீஸ் கோ. தேங்க் யூ சார். கேமராமேன் கல்ச்சுரல்ஸ்ல டான்சிங் யா, அப்புறம் சிங்கிங் யா 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 யா, அப்புறம் வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் கூட எல்லாமே பிரமாமா இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பரா பண்ணு. என்னடா பண்றது? பத்து பிளாக், 5000 ஸ்டூடெண்ட்ஸ், 300 ப்ரொஃபசர்ஸ், உங்க அம்மா உள்பட இத்தனை பேரையும் வச்சு மேய்க்கிற ஒரு பெரிய மனுஷன் உன் மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கிறாரு. அவரே உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரா? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நீ எந்த தைரியத்துல ஒரு விஸ்காம் படிக்கலாம்? தண்ணியை குடி. பாத்தியா, இவன் கூட என்ன அழகா கேக்குறான, ரொம்ப அழகா கேக்குறான். டேய், விளையாடுறதுக்கு இதெல்லாம் இடம் இல்லடா. ஆமாடா, இது விளையாடுறதுக்கு இடம் இல்ல. அங்க போடுற அங்க விளையாடுற அங்க போடுற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் தீட்டும். பின்னாடி காமெடி பண்ற இடமா இது? சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கல. அப்புறம் உன்னை அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பான். என்ன கேவலமா நீங்க மாட்டான்? ஓ, அதான் மிஸ்டர் கதிரேசன், மேன் ஆஃப் த பவர். இப்ப நான் உன கேவலப்படுத்தினாலதான் உன அப்படி நினைப்பான்லாம் கிடையாது. நீ என்ன பண்ணாலுமே அவன் கேவலமா தான் நினைப்பான். புரிஞ்சா? பாரு, புண்ணுக்குடி குக்கர் மாதிரி கொந்தளிக்குது. டேய், இப்ப நீங்களா போய் நேம கேன்சல் பண்றீங்களா இல்ல நான் போய் பண்ணிட்டா? போடா, போ. நீ போய் திரும்பி வரதுக்குள்ள நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், இங்க பாரு, நம்ம இந்த காலேஜுக்கு கப் வாங்கி கொடுக்கறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணல, நம்ம ஏரியாவுக்கு ஆப் வாங்கி கொடுக்கணும். அதான் மேட்டர். அசிங்கப்படாத அவங்க ரொம்ப பேடா அசிங்கப்பட போறாங்க. அவங்க குரூப்ல இருந்து எப்படினாலும் அந்த கும்கி ஆனா அது கண்டிப்பா ஸ்டேஜ் ஏறும். ஸ்டேஜ் ஏறி தாங்க முடியாம உடைய போகுது. அது மட்டும் தனியா நின்று பிள்ளைகிட்டு தெரியும். கண்டிப்பா ரொம்ப பேடா தான் இருக்கும். என்ன ஒண்ணு, நம்ம காலேஜ்ல இருந்து நம்மளுக்கு மானம் போறதை தவிர எல்லா காலேஜையும் போய்கிட்டு இருக்கோம். அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்புடா, நம்மனாதான் எல்லாமே. பாத்தியா, நாகேஷ் மாதிரி மூஞ்சி வச்சு நம்பிக்கை பத்தி பேசுது. ஏய் சிவா, ஒரே ஒரு மேட்டர்,
என்னன்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டா கரஸ்பாண்டும் கரஸ்பாண்டோட பையனும் பழி வாங்குறதுக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் சரியான சான்ஸ், யூஸ் பண்ணிக்கணும். ஆமாண்டா, நம்ம ஜீவனம் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம அவங்க யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறோம், அந்த டீமையே சேட் ஆக்கும். அதான் நம்ம பிளான். ஓகே, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிளாஸ கட் அடிக்கலாம், விதவிதமா பெண்கள் பார்க்காம தான். சோ தயவு செய்து ஒத்துக்கோ. ப்ளீஸ் பிலீவ் மீ. ஹலோ ஹலோ, கேக்குதா? காலேஜ்ல டேய் சிவா, வரப்போற கல்ச்சுரல்ஸ்ல நீயும் சந்தியாவும் பெர்ஃபார்மன்ஸ்ல தெரிக்க விடுறீங்க. நீ சொல்லு டேய், சும்மா விளையாட்டு சொன்னா சீரியஸ் எடுத்துக்கியா? இன்னும் எல்லாத்துக்கும் கோபப்படுறான். ஆ, காலேஜில் தான். என்ன இது, லேப்டாப் அது வெயிட்டே இல்லை, இவ்வளோ ஸ்லிம்மாவா? சிம் கார்டு பெரிய சைஸ்மாக இருக்குது, இதுக்குள்ளே எப்படி எல்லாத்தையும் வச்சானுங்க? என்ன ஒரு அதிசயம். அம்மா போட்டோ நண்பங்கிறத நிரூபிக்கிறான்டா. பாஸ்வேர்டு மஞ்சு இல்ல சந்தியா, அதுவும் தெரியல. வேற என்ன? கனா காணும் காலங்கள், கல்லூரி சாலை, இதாவது வருதாப்பா? என்ன இதுவும் வரல. ஈவினிங் நான் வந்துட்டு கால் பண்றேன். ஏய், யாரு சார் பாஸ்வேர்ட்? ஏய், அப்புறம் கூப்பிடுறேன்டா. ஏய், அதே இருக்கிறாட்டடா, ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா நல்லா இருந்து அதான் எடுத்தேன். என்ன வேணும் இப்போ உனக்கு? பாஸ்வேர்ட் இப்படி கொடு. லேப்டாப் வாங்கிட்டு நீ என்ன மறட்டு மறட்டா? என்ன மச்சான் பாஸ்வேர்ட்? போட்டோ எப்படி, நல்லா இருக்கா? சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளிக்கு உன் வாட்ச்ல, ரெண்டாவது என்னோட கையில், மூணாவது ஓ மூக்கையும் ஏ மூக்கையும் ஜாயின் பண்ணும். இதான் பாஸ்வேர்டா? பா, என்ன டெக்னாலஜி, என்ன டெக்னாலஜி. ஏய், என்னடா எல்லாமே டெஸ்க்டாப்ல இருக்குது? ஓ, விண்டோஸ் 8ஆ? என்ன டேய், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா? அப்டேட்டு சூப்பரா இருக்குதா? டேய் பாரா, டேய் பிரமாணம் தொட்ட உடனே சருக்கு சருக்குன்னு வருது. ஃபேஸ்புக் போடு. என்னடா, ஐயோ பைப்பு. ஹாய்டா. ஹாய், மை ஓன் ப்ராடக்ட். எங்கடா போயிருந்த எவ்வளவு நேரம்? இல்ல பக்கத்துல சாப்பாடு போட்டாங்க, அதான் அப்படியே போய் சாப்பிட்டு பொறுமையா வந்தேன். ஆமா, அப்படியே போயிட வேண்டியது. இங்க எதுக்கு வந்த? இல்ல உங்க ரெண்டு பேரும் கூட்டு போலாம் தான் வந்தேன். வரீங்களா? வாங்கப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ஏய், நீங்க அசையா இருக்கணும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க. பாத்தியா மச்சா, நம்மளை எவ்வளவு திமிரா கூப்பிடறாருன்னு. டேய், என்ன உசு பேத்துற தவிர உனக்கு எந்த வேலையுமே இல்லைல்ல? அவங்க நார்மலா தான் கூப்பிடுறாங்க, இனிமேல எந்த சண்டையும் போட முடியாது. அதான் முன்னாடி இது சொல்லிட்டு இருக்கேன், இவன் கூட பண்ண ஷார்ட் டைம்லயே தெரியல யாருன்னு எனக்கு. அதான் சார் சொல்றீங்க. வாங்கடா. ஹலோ, ஓகே, ஐ அம் கம் தேர். சரி சரி, அந்த பேக்க கொடு. இந்த பத்தின லேப்டாப் சார். பாருங்க சார், இவ்வளவு லேட் வரானுங்கன்னு நீங்க லூஸ் நினைச்சிருக்காங்க சார். இல்ல சார், இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் சார் இருக்கு. வணக்கம் சார். இத பாருங்கப்பா, பிராக்டிஸ்க்கு தேவைப்படுற எந்த ஹெல்ப் வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம், சரியா? சார், ஒரு பேப்பர் பண்ணி நோட் பண்ணீங்க சார். எதுக்கு? ஷார்ப் 9 மணிக்கு 2 செட் பூரி, 4 மசால் தோசை, 8 இட்லி, 2 மெதுவடை, அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு சக்கரை அதிகமா ஒரு காஃபி, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 2 மணிக்கு 4 பிரியாணி. முக்கியமான விஷயம், அது மட்டன் பிரியாணி. ஹலோ, உங்க பிராக்டிஸ்க்கு தேவைப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ்,
ட்ரெஸ் அப்புறம் ஆடியோ அப்படி ஏதாவது இருந்தா கேட்கலாம். சும்மா அதை விட்டுட்டு பாண்டிய மெஸ்ல ஃபுல் மீல்ஸ் தலப்பாக்கட்டு பிரியாணி அதெல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டோம். அப்ப டிஃபன்லாம் தர மாட்டீங்களா சார்? நீங்க நினைக்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ண முடியாதுப்பா. நார்மலா கொடுக்கற ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் டீ அப்படி எல்லாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? நான் அதுக்கு ப்ராக்டிஸ் வரணும். அதெல்லாம் சும்மா கிடைக்குமே எனக்கு. ஹலோ, உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறதில்ல. தேவையில்லைன்னா விட்டுரு. மணி, இந்த வார்த்தையை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டியே. இது ஒரு காமெடி, இதுக்கு இவங்க ஒரு ஆடியன்ஸ். ஹாய், நானும் மாட்டினேன் சார். ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ரொம்ப நேரமா கேக்குன்னு வெயிட் பண்றேன். நாங்க பிராக்டீஸ் பண்ணும்போது அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா? நல்ல க்வெஸ்சன். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க நினைச்ச டைம்ல எல்லாம் சும்மா கிளாஸ் கட் அடிச்சுட்டு எங்கிட்ட வந்து பிராக்டிஸ் சொல்லிட்டு நிக்க கூடாது, சரியா? எப்படி சார் நிக்கணும்? வர்க்கிங் ஹவர்ஸ்ல எல்லா நாளும் 2 hours உங்களுக்காக அலாட் பண்ணிருக்காங்க பிராக்டிஸ்க்கு. அதுக்குண்டான பாஸ் நீங்க எல்லா நாளும் எங்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், சரியா? இத நம்பி நான் நிறைய பிளான் வச்சிருந்தா எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு சார். பிராக்டிஸ் பண்றதுக்கு ஹால் ஏதாவது? எஸ் ஆமா சார், அப்படியே 2 halls கொடுத்துருங்க சார், நல்லா இருக்கும். உங்களுக்கு 1 hall கிடைக்கிறது இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. லேபுக்கு மேல இருக்கிற ஹால உங்களுக்காக ஃப்ரீ பண்ணி வச்சிருக்காங்க, சரியா? அங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம். என்ன, நீங்க ஒரு 8-9 பேர் தானே இருக்கீங்க? 8-9 பேர் பிராக்டிஸ் பண்றதுக்கு 1 hall போறாதா? பாதும் பாதும், நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கு? யாருக்கோ இப்படிக்கு ஜீவானந்தம் கதிரேசன். சரி சரி சரி, எல்லாரும் வாங்க, நான் உங்களோட பிராக்டிஸ் ஹால காட்டுறேன். ஓகே, கம். நம்ம மொத்தம் சிவா சிந்தியா மொத்தம் 4 பேர் எங்க பக்கம். ஓகே 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 ஓகே, போறடா தள்ளற. ஏய் நிப்பட, பேக் தூக்கி வச்சிருப்ப. ஏய் நீ பாட்டல இருக்கடா, டான்ஸ் ஆட போறியா? ஏய் டான்ஸ் என்ன பண்றோம்? ஓகே, கபடி 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 கதிரே, என்ன அதெல்லாம் நாளா அப்படி கேட்ட? உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். இந்த கோடு கோடா இருக்கணும். இந்த கோட்டை தாண்டி நாங்களும் வரமாட்டோம், நீங்களும் வரக்கூடாது, ஓகேவா? தோடா கோடு போட்டா கை புள்ள சொல்றா கீரி புள்ள அடி. அப்படிலாம் பேட்ஸ்லாம் பேசுறா? ஐ எம் ஆல்சோ லோக்கல் பாய். அதேண்டா நீயே வாயில சொல்லிட்டு இருக்க, அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியாத வீடு மூலக்கடைன்னு. ஹே, மை ஹவுஸ் நன்னா நகர்டா. நான் புதுப்பேட்டை. நான் ஹாஸ்டல். ஓ டேய், இதெல்லாம் ரொம்ப முக்கியம்டா. நீங்க தான்டா பேசி அவனுங்களை பெரிய ஆளாக்குறீங்க. வாங்கடா டேய், கோரது முன்னாடி கிளம்பு. வந்த வேலையை செய்வோம். சிவாவே அமைதியா இருக்கான். என்னடா இது? டேய் இங்க பாறா, என்ன பார்த்தாடு? ஐயோ கம் ஆன் ரெடி, 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2. வேணேனே பண்றாங்க மச்சான். டேய் உனக்கு சத்தம் போடுறது பிடிக்காதுன்னே தெரிஞ்சு நான் உனக்கு சத்தம் போடுறானுங்கடா. ஓகே, எழுப்பு நோலி இப்ப அடிச்சு படுக்க வச்சுட்டு வரேன். Step, right step, left step, right step, left. You better. Hey, give up. Okay. 2, 4. Hey, what? Ready up? Ready, come on. 1, 2, 3, 5, 6, 7, 8. கலாய்கிறாங்கடா. ஏய் ஏன்டா அவங்கள பாக்குற? நீ ஆடு. ஆமா, இந்த அம்மாவுக்கு காதல்ல வர சஞ்சயா நினைப்பு. அழகு மாதிரி இதுல போற ஆட்டத்தை பாத்தியா? சந்தியா எனக்கு இப்ப ஞாபகம் வருது. எங்கடா நம்ம டார்லிங் சந்தியா? டேய்
அவள எதுக்கு போகப்படுற? சந்தியானன வெக்கத்தை பாரு. சந்தியானன கோவத்தை பாரு, கோவத்தை பாரு, கண்ணுக்குள்ளீரம். டேய் அவன பாத்தாடா. தெரியும் போய் கேன்டீன்ல வந்து ஒரு டீ சாப்பிட்டு திருப்பி வந்து கிளைக்கிறான். ஓகே எழுப்புங்கடா, இன்னைக்கு எவ்வளவு எழுப்புங்க இந்த வந்துட்டேன். மச்சான் அவனுக்கு பிளான் என்னன்னு தெரியுமா? நம்ம சும்மா இருந்தா கூட கலாய்ச்சி வம்பு இழுத்து சம்மடி அடிப்பானுங்க. ஆனா சும்மா சொல்ல விடாதரா, பசங்க பயங்கரமா அடிக்கிறானுங்கல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு சப்போர்ட் வேற பண்றியா? ரியாக்ஷனை பாரு மச்சான். முதல்ல இவன் அடிக்கணுடா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு முகத்தை நல்லா பச்சை பழம் மாதிரி வச்சிருக்கான் பாரு.